ஜெபம்செய்வோம். நேற்று பார்த்துள்ளதே தாமையான காலம் அடிக்காத நம்மளுக்கு துதிக்கிறோம். குளத்து ஆளுக்கு நன்றி படைக்கின்றோம். கடந்த ஆண்டு முழு நீர் இந்த கண்மணி பொருளாச்சு புதிய ஆளுநர் சேர்ந்த மகாதாயிட்டார் என்று நாங்கள் கத்தாமே எவ்விதத்திலும் தகுதியுள்ள அல்ல, எங்களுடைய தகுதியான உமாலானது ஒரு பிள்ளாதீர் ஆயிரத்தி தயவுக்காக சோத்திருக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைக்காக இருந்து கொண்டு பிள்ளைகளை பற்றி மாறக்கூடிய சீர்பிராக பயங்கரமான புகை மட்டும் மக்கத்தாலும் பணியின் மத்தியில பிள்ளைகள் பயணிட்டு வருகையில நல்ல கத்தாவே பார்வையை தந்து நல்ல உரையாளர்கள் நாங்கள் பத்திரபாதம் சேரவும் அந்த ஆராய்ச்சி பங்கெடுக்கவும் கத்தருவோம் பாராட்டும் தோக்கட்டும். இந்த புதிய ஆண்டு பிரவேசத்தை சேர்ந்த தயவுக்காக நன்றி. இரண்டாவது வாரத்துக்காக விசிறுக்கிறோம். இந்த பதினான்காவது நாள் கிருவை தொடர்வதற்காக சோதனைக்கிறோம். நான் பாடுகிற பாடல்கள் சித்திக்கின்றதான வேதவசங்கள் இருவரும் வழிபாடு எல்லாத்தையும் ஆசிரித்து தருகிறார்கள். தூய ஆவியாளர் இந்த பிறவிய பாடல்களை பயன்படுத்துகிறார்கள். முதலாவது பயனுள்ளாவதாக தாழ் நான் படிக்கிறோம். இயேசு விழாவை ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமென். பாபா 21வது பாபா 21
எல்லா இதயங்களையும் எல்லா விருப்பங்களையும்
வந்து சுவிசேஷத்தை போய் வாசிப்போம். யோவான் என்ற சுவிசேஷம் 10 வசனம் 7-18 வரை. Thank you.
உங்களுடைய மத்தியிலே ஐயா நமக்கு ரொம்பவும் பரிச்சயமானவர். சீனாளத்திலே பணியாற்றி நம்முடைய ஆராதனையிலே அவர் அதிகமாய் பங்கு பெற்று அவர் மூலமாக தேவ பிரசனத்தை உணரும்படியாக ஐயா அவர்கள் வந்ததற்காக சபையின் சார்பாக நன்றிகளை அறிவித்தேன். ஐயா அவர்கள் வெளியில் இருந்த பல ஆண்டுகளில் இருந்து நம்முடைய சபைக்கு பரிச்சயமாய் நவஞான பிரசாத் என்று அழைக்கும் பொழுது பல சக்திகள் மூலமாக அவரை ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார். பல சமூக பணிகள் மூலமாக அவரை உபயோகப்படுத்துகிறார். கடந்த ஆண்டு விழாவிலே அவர் கர்த்தருடைய செய்தியை கொடுத்தார். அதை போல இன்று அவர் நம்முடைய செய்தியை கேட்கும்படியாக கர்த்தர் நமக்கு நிறுவை கொடுத்ததற்காக அவரை நாம் மகிமைப்படுத்தி இந்த ஆராதனையை அவர் கைக்கு ஒப்புக் கொடுப்போம். காலை ஆராதனையிலே அவர் நடத்தினார். மறுபடியுமாக ஆண்டவர் அவரை முன்னோக்கி நடத்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். தேவ பிரசனத்தை உணர்த்தும் தேவன் தாமே அவரை ஆசீர்வதித்து அவர் குடும்பத்தை வழங்கிவிடுவோம். நாம் அவருடைய கருத்தில் ஒன்று கர்த்தாமே அவரை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போதாக முழங்கால் பதிவிட்டு ஜெபம் செய்வோம். அப்போது ஆயிரம் சொல்லும் போது சேவாத்துறையின் வழியாக
துவங்கப்பட்ட பணிகளை தொடர்ந்து இந்த திருச்சபை அநேக மக்களுக்கு செய்து வருவதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இது என்னை ஆயிரம் அதற்காக அழைக்கவில்லை, நார்மலாக அழைத்திருந்தார். ஆனால் அன்றைக்கு இந்த சேவகத்தின் வழியாக திருச்சபை தொடர்ந்து செய்தால் பணிகளை மற்றும் ஒரு சில உதவிகள் ஸ்காலர்ஷிப்ஸ் இதெல்லாம் கொடுத்ததை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த சேவகம் என்பது ஒருவேளை சில நாட்கள் ஒரு கூட்டம் தான், ஜஸ்ட் ஸ்டார்டிங் தொடர்ந்து செய்வது ஒவ்வொருடைய திருச்சபையுடைய பணி என்பதை உணர்ந்து ஆயிரங்களும் கமிட்டி அங்கத்தினர்களும் அப்போ தற்போது அந்த நேரத்தில் இந்த கமிட்டி அங்கத்தினர்களும் பொறுப்பாளர்களும் தற்போது தான் பொறுப்பாளர்களும் கமிட்டியாக திருச்செந்தூர் இணைந்து உன்னதமான பணியை செய்திருக்கிற கடவுளுக்கு உண்மையாக அரசாந்த நாடு ரொம்ப பூரிப்படைந்தேன், மகிழ்ச்சி அடைந்தேன். எல்லாம் இந்த திருச்சபையுடைய பணிகள் என்பது சமுதாயத்திற்கும் உரியது, திருச்சபை தான் செய்ய வேண்டும் என்பதனை என்னுடைய ஆயிரங்கள் அந்த பணியாற்றிய காலம் முன்பதாகவே நான் சிறுவனாக இருக்கும்போது ஆர்க்கப்பேட்டையில் பணியாற்றினார்கள். அதிலிருந்து எங்களுடைய உறவுகள் அப்படியே தொடர்ந்து ஒரு ஆயர் பெரியவர் சிறியவர் அப்படின்றா இருந்தாலும் ஒரு சகோதர நண்பிலே தொடர்ந்து வந்து கொண்டாடுவதற்கு முன்பாகவே நன்றி செலுத்துகிறேன். அப்படியாக எங்கிருந்தாலும் அழைத்து நாங்கள் எந்த திருச்சபை இருந்தாலும் பயன்படுத்துகின்ற ஆயிரங்கள் என்னை உற்சாகப்படுத்துகிற ஆயிரங்கள் நாங்கள் மீண்டும் ஆயிரத்துக்கும் என்னை அழைத்த திருச்சபைக்கும் தாக்கும் கமிட்டியகத்தில் பொறுப்பாளர்கள் பரவாத நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். என்னோட உடனிருந்து பயிற்சியுடைய தெரிவித்துக் கொள்கிறேன். நான் குறிப்பிட்டதாக சிந்தனை பொருள் ஒன் லார்ட் ஒன் பேப்டிசம், ஒன் லார்ட் ஒன் பேப்டிசம். பல ஆண்டுகளுக்கு நான் எழுதியிருக்கிறேன், புரிதல் வேறாது பல இஸ்ரேலே கேட்டு
ஒரு இதயத்திலே பதிவு செய்து கொள்வார். அதன்படி செயல்படுவது, அவை தாக்குவது, அப்படி அர்ப்பணிப்பது, ஒப்படைப்பது, இத்தனை சிறந்த கேட்பதிலே அழைக்கிறது. இப்போ நான் எழுதுதான் நினைக்கிறேன், இங்கிலீஷ் இல்லை, கேட்பது என்று எழுதி முடிச்சுட்டாங்க. பெரிய அர்த்தம் உள்ளடங்கி உள்ளது கற்றுக்கொள்வார். விசுவாசத்தை ஒரு நாள் ஒரே ஒருவரே ஆரம்பிச்சது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். விசுவாசம் மட்டும் சொல்றோம், ஒருவரே கருத்து ஒருவரே ஆனவர் ஒன்றே திருமணத்தில் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். சோதிக்கப்படுகிறார், உபவாசத்தை ஜெபிக்கிறார். எதற்காக? அடுத்த
நான் செய்யும் போது மூன்றரை வருட ஊழியத்தின் காலத்தை ஆயத்தப்படுத்துகிற அப்ப மூன்றரை வயதிலே அவர் என்ன பண்ணணும், வருஷத்திலே ஊழியத்தை செய்ய வேண்டும், சிலுவையிலேயும் அறையப்பட வேண்டும், துன்பங்களை பாடல் அனுபவிக்க வேண்டும், பல சவால்களை மேற்கொள்ள வேண்டும், அரசியல்வாதிகளையும் அப்படியே மதவாதிகளையும் சமூக பிரச்சனைகளையும் அவர் சந்திக்க வேண்டும், விசாசத்தை எதிர்கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும். கடைசியாக அவர் சிலுவையிலே அறையிட்ட ரத்தம் சிந்தப்பட்டு மறைந்த அனுபவம் கூட அவருக்கு பின்னப்படணும். திருமணம் எடுத்த பிறகு அப்படின்னால
ஆர் மோர் தென் கிரைஸ்ட். யூதன் என்பதில்லை, கிரேக் என்பதில்லை, அடிமை என்பதில்லை, சுயாதீனத்தை ஆடத்ததில்லை, பெண்கள் வராத்திரம் கூட இருந்தது இல்லையா? நாம் எல்லாம் கிறிஸ்தியர்களாக ஒன்றாக இருக்கிறவா சந்தேகம். Because we have a lot of difference in the churches. And generally speaking, not only about Good Shepherd Church, but Good Shepherd Church is having more responsibility than any other church. Because we named as Good Shepherd Church. We are named by Good Shepherd, the Lord Jesus Christ. We are the Lord Jesus Christ. We are the Lord Jesus Christ. We are the Lord Jesus Christ.
இந்த 16 அதை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தும் போது அவர் சொல்லுகிறார், நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டோமா, நான் பெஞ்சாளர்கள் எதுக்கே தலை எழுத்தினாலும் முதல்லே போக மாட்டேன், இதை போக வச்சு இதை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்த்துருக்கேன். ரொம்ப பாட்டு சொன்னா சொல்லியிருப்பாரு இல்லையா, நான் சும்மா இருந்தேன், நான் போகப்படுறது மாதிரிலாம் பண்ணுவேன் சொல்லி சொல்லிதான் அவர் சொல்லியா சொல்லி போகல. நீங்க என்ன பண்ணீங்க, அனுப்பி லீடராகல உனக்கு இந்த மாதிரி படாதமான பட்டு பெஞ்சாளர் இல்லை, என் வைக்கிற போகிற இருக்குதான் என் தலையெழுத்து மிக்ஸ் ஆகிட்ட மக்கள் படுத்துகிற இந்த துன்புறுத்தல்கள் அதிகம் பார்வை கற்றுக்க பார்க்கலே. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் ஆடல் சொல்றாங்க. 7 பேர் தான் நீவி 7 சேர்த்தி கடவுள் ஓசை செய்து அந்த ஆவியை கொடுத்துருக்கிறார். அதிலிருந்து கொஞ்சம் ஆவி எடுத்து அவங்க மேலேயும் முடியப்படும். ஒரே ஆவியோட ஒரே ஒன்னஸாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏற்படாத நீ ஒத்தரை என்ன பண்ணுறாங்க, தேவன் பேர் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் அந்த எங்க வருவேன், தேவன் பேரை ரெடி பண்ணு, நான் எங்க வருவேன், வசந்த வாசம் எங்க வருவார்னு சொன்னார் கடவுள். ஆல்ரெடி இருக்காரு, நான் வந்து அந்த ஆசிரிப்பு கூடாததுக்கு நான் வருவேன். பிரச்சனை வரும்போது நம்ம எங்க போறோம், ஆளுடைய பிரசனம் பற்றி எடுத்தாங்க ஆலயத்து போறோம். உண்மையாலுமே நமக்கு ஆலயத்தில் ஆளுநர் பிரசனத்தோட நம்ம பல நேரத்தில் இப்போ உடனே சொல்லுங்க, எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் டைம் வந்து பார்ப்பீங்க, அப்படி எப்படி நம்முடைய ஆட்டிடியூட் இருக்குது, மற்ற நேரங்கள் நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது இல்லையா, ஒரே மாதிரி இருக்குது. அப்புறம் ஆளுநர் பிரசனத்தை உணர்ந்து ஒரு இடம் தான் இந்த ஆசிரிப்பு கூட. இப்போ எதுவும் பார்ப்பேன் ஸ்ட்ரக்சராக மாறி போயிடுச்சு. தாவிதர் காலத்தில் நிரந்தரமான ஒரு வீடு கட்டப்பட்ட பார்க்க 60 கற்றுக்கலாம் பாருங்களே. ஒருவரே ஆண்டவர் என்று நாம் சொல்லுகிற போது நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அதே நேரத்தில் ஆண்டவருடைய மனம் உள்ள தேவன் என்ன பண்ணோம், ஆண்டு வலம் இல்லாமல் நம்மளே இந்த உலகத்தில் நாம் நடந்து செல்லக்கூடிய பயணிக்க முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் திட்டவட்டமாக ஓசைக்கு சொல்லியிருந்தார். நான் புதிய வழிகளை வாசிக்கிறது 21 ஆண்டவர் ஓசையிடும் ஆண்டவர்களை குறுகிவிட்டதா, இப்போது வாக்கியின்படியே உங்களுக்கு நடக்குமா இல்லையா என்று பார். காட் ஆஸ் சேலஞ்சிங் மோசஸ். ஏன்னா மோசஸ் ரொம்ப மிக்ஸ் ஆகிவிட்டார். அவ்வாறு மோசையை வெளியே சென்று மக்களிடம் ஆண்டவர் வார்த்தைகளை கூறினார். மக்களின் ஒவ்வொரு 7 அழைத்து கூடாரத்தை சுற்றிலும் அவர்கள் நிறுத்தி வைத்தார். பின்னர் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அவரோடு பேசினார். அவர்கள் இருந்து ஆவியை கொஞ்சம் எடுத்து அந்த 70 மூப்பருக்கும் அளித்தார். ஆவியாகவே இறங்கவே அவர்கள் இறைவாக உயர்ந்தார்கள், உரைந்தார்கள். தேவ ப்ராமிசி ஆண்டு ஆவி போது ஆட்டோமேட்டிக்கலே பேருந்து ப்ராமிசி அதான் நடந்திருக்கு. அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 ஆலயத்திலே தங்கிவிட்டனர். ஒருவர் ஒருவர் பெயர் எழுதாது, மற்றொரு பெயர் வேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. யாரெல்லாம் தோசு கற்பது டேபிள்கள் Though it will be chosen people also, not chosen people also, will be prophecy, the spirit of the Lord. ஆண்டவருடைய அந்த வளர்ந்த என்ன பண்ண முடியும், நம்மளே வாக்கு அதாவது வாக்கு உரைக்கக்கூடும் என்பதை ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்திருந்தார். கட்டங்கள் பார்க்கவில்லை கல்வியாக கடவுள் அவர்களை ஓசை மூலமாக வழிநடத்திருந்தார். அதாவது 22 அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும்படி ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அடிக்கப்படுவோம், அல்லது அவர்களுக்கு போதுமான அளவில் கடலின் மீன்கள் எல்லாம் அவர்களுக்காக பிடித்து சேர்க்கப்படுவோம். அப்போதான் ஆட்டத்தை ஆடத்தை குறுகிவிட்டதா. வல்லமுடைய தேவன் நாம் செய்ய உண்மையா போய் வந்து பார்ப்பான் எக்ஸ்பீரியன்ஸை முடியல தாய்மொழி முடியாத என்ன பண்ணுவோம் சில நேரத்தில் கடவுள் உலகம் கடவுள் கண்டு இருந்தா இல்லையா திட்டமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்ல அவங்க ஓசையும் மனித சூழலை திட்டுக்கிட்டான். ஆனாலும் இங்கெல்லாம் கற்றுக்கொள்வது என்றால் ஆண்டவர் ஒருவரே ஒரு வல்லமையான நேரத்தில் நம்முடைய அவரோட ஷார்ட் கமிங்ஸ் நம்ம கோபத்தினாலேயோ தலைவரத்தினாலேயோ ஆண்டவர் வல்லமை என்ன பண்ண முடியாது. வி கேனாட் மினிமைஸ் இட், வி கேனாட் அண்டர் எஸ்டிமேட் இட். எப்போதும் ஆண்டவர் வல்லமை வல்லமையானதான் நம்ம வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒருவரே ஆண்டவர் ஆடுவதாக
தலைமுறை தலைமுறையாக ஆயிரம் தலைமுறைக்கு நாம் நன்மை செய்து கொண்டிருந்தார். அவர் தீவு செய்த போது நான்கு தலைமுறைக்கே அவர்களை அழித்து விடுகிறார். பார்க்கலே ஒருவரே அவர்கள் ஓசையை வகித்தார்கள். அவருடைய வாழ்க்கை வீட்டு பிறவிசை ஓசையின் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு வெளிப்படுத்தது. 70 ஒரு நிறைவை காட்டுகிறது. ஒரு எண் இல்லையா? 770 இயேசு ஊழியத்தை செய்கின்ற போது 72 பேரே 72 பேராக இருந்தார். திருப்பணி அப்ப திருமணத்து பெற்றாமல் இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை. திருப்பணி ஆட்சிப்படியாக மாணவர் அழைக்கப்பட்டார். அப்ப இரண்டாவது நான் பார்க்கும் போது அப்போஸ்தலாகிய பவுல் அவர் என்ன சொன்னார்? 1 Corinthians 10:4 பார்க்க போது அப்போஸ்தலாகிய பவுல் அங்கே வெளிப்படுத்த வார்த்தை வாசிங்க.
எத்தனை பர்சன்ட் கேட்டு
இருந்து திரும்பி பத்திரமாக செய்தார். இந்த நாளிலே காலை 6:30 வழிபாட்டையும் 8 திருவிழந்த வழிபாட்டையும் நமக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்து கடவுளுடைய செய்தியை கூட நமக்கு பகிர்ந்து அளித்த ஆர்வத்தில் நவஞான பிரசாத் டைரக்டர் சேவா டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி சினா சகோதரர் பிரசாத் அவர்களுக்கு நன்றிகளை. கிறிஸ்துவின் அன்பான பெயர்கள் சகோதர சகோதரர் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் இல்லை, நீங்கள் தான் வருத்த பொங்கல், நீ போய்தான் பொங்கல் வீட்டில் சாப்பிட்டு கவர்மெண்ட் சாப்பிடலாம். திருச்சபைக்குரிய அறிவிப்பு, சண்டே ஸ்கூலுக்கு விடுமுறை விடலாம் என்று நினைத்தோம், ஆனால் ஆசிரியர்கள் அவர்களை பிடித்து வைத்திருக்கிறார்கள். எக்ஸாமுக்காக ஆன்வல் ஸ்கிரிப்சர் எக்ஸாமுக்கு ஆய்வுப்படுவதற்காக சண்டே ஸ்கூல் இருக்கிற ஊர் போன பிள்ளைங்களாம் பரவாயில்ல, இருக்கிற பிள்ளைங்களாம் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஆன்வல் ஸ்கிரிப்சர் கூடிய டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ப்ரிப்பரேஷன் சாரி 10th and 12th ஸ்டாண்டர்ட் டாப்பர்ஸ், அதிக மதிப்பெண்கள் பெற்ற 10th 12th தேர்ச்சி பெற்ற பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் காப்பியை தான் சொல்லியிருந்தோம், மார்க் ஷீட் காப்பியை தான் சொல்லியிருந்தோம். கொஞ்சம் பேர் கொடுத்துருக்கீங்க, மீண்டும் அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த அறிவிப்பு கேட்காதவர்கள் கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் காப்பி கொடுக்கும்படி கேட்கிறேன். அதை வைத்து தான் நம்ம பரிசு தர முடியும், உற்சாக பரிசு. வழிபாட்டுக்கு பிறகு ஆன்லைனுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஆல் வழக்கம் போல நடைபெறும். காஃபி ஃபெலோஷிப் மிஸ்டர் எஸ் யேசுபாத மிஸ்டர் சுகந்தி தம்பதி தம்பி திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அவருடைய டாக்டர் ஸ்ரீ அகில நரேந்திரன் அவர்கள் பிறந்தநாள் கொண்டாடுகிறார்கள். ஆகவே திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடுகிற குடும்பத்தினர் காஃபி ஃபெலோஷிப் ஸ்பான்சர் செய்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ வழிபாடு முடிந்த பிறகு காஃபி ஃபெலோஷிப் ஐக்கியம் உண்டு. கேலண்டர் டிஸ்ட்ரிபியூஷன், கேலண்டர் பெறாதவர்கள் நீங்கள் வழிபாடு காஃபி ஃபெலோஷிப்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஆயத்தமாக இருப்பார் பேரிஷாக நீங்கள் பெற்றுக்கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள். 15th, 16th, 17th ஏற்கனவே அறிவிப்பு செய்தபடி நம்முடைய பேராயத்தினுடைய பேராயர் மாவட்டம் மெட்ராஸ் டைசன் கவுன்சில் அது நடைபெறுகிறது. 3 ஒரு முறை நடைபெறுகிறது. இப்போ இந்த கவுன்சிலில் பேராயத்தினுடைய துணைத் தலைவர் செயலர் பொருளர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதில் வெவ்வேறு கோர்ட்ஸ் அண்ட் கமிட்டிஸ் அதனுடைய கன்வீனர்ஸ் மெம்பர்ஸும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அது இல்லாமல் கடந்த 3 நடைபெற்றவைகள் எல்லாம் குறித்து நன்றி சொல்லவும் அதை குறித்து ஆலோசனை ஆராய்ந்து வருகிற 3 என்னென்ன செய்ய முடியும் என்று சிந்திக்கவும் இந்த மாமன்றம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாமன்றத்துக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆலயத்தினுடைய ஆண்டு விழா சரியான டேட் வந்து 25th, அதை ஒட்டி வருகிற ஞாயிற்றுக்கிழமை 28th நாம் அதை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சர்ச் ஆனிவர்சரியில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் வந்து நமக்கு தராங்க இல்லையா, அதனுடைய டோக்கன்ஸ் செக்ரட்டரி ட்ரெஷரர் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ரேயர் ஃபெலோஷிப் லீடர்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில ப்ரேயர் ஃபெலோஷிப் லீடர்ஸ் அந்த டோக்கன்ஸ் வாங்கவில்லை, அவங்களும் இப்போ வாங்கிக்கொள்ளலாம். ஆகவே திருச்சபை குடும்பங்கள் நீங்கள் என்ன செய்யணும்னா ப்ரேயர் ஃபெலோஷிப் லீடர்ஸ் அவர்களிடத்தில் டோக்கன்ஸ் இருக்கிறார். அப்போ உங்கள் குடும்பத்தினுடைய எண்ணிக்கையை சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளும். உங்களுக்கு இதில் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் குழப்பம் இருந்தாலும் செயலர் அல்லது பொருளரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அவங்கள சந்தித்து நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளும். வியாழக்கிழமை 18th வழக்கம் போல காலை 7 திருவிழா வழிபாடு உண்டு. வெள்ளிக்கிழமை 19th காலை 10:30 ஏன்னா அந்த கிராம திருச்சபைகளிலே பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலை இருக்கிற குடும்பங்களுக்கு நாம நன்கொடை அளித்து திருமணம் ஏற்பாடு செய்கிறோம். இந்த 19th திருமணம் திரு வி.பி. ராஜு
அவருடைய மகன் திரு ஜெபின் அவருடைய குடும்பத்தின் சார்பாக நடத்தப்படுகிறது. மூன்று ஜோடி மணமக்கள் இந்த திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மூன்று கிராம சபைகளில் இருந்து 10-11 அந்த டைம் தொடங்குவதற்கு இந்த திருமணத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருமண வழிபாடு காலையில் இருப்பதனால பெண்களுக்கு ஜபம் ஒன்று நடக்கும் இல்லையா, அது தண்ணி வைக்க வேண்டியிருக்கு. பெண்களை பொறுப்பாளர்கள் கரெக்டாக தேர்ட் ஃப்ரைடே பைபிள் ஸ்டடி முடிஞ்சுச்சா இல்லை, அது அப்போ அடுத்த ஃபாலோயிங் ஃப்ரைடே தான் நம்ம வைக்க வேண்டியிருக்கும். இந்த ஃப்ரைடே கல்யாணம் இருக்கிறதுனால நீங்கள் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுவீங்க. ஆகவே அன்று மாலை 6:30 வழக்கம் போல் மாலை வழிபாடு உண்டு. 19 மாலை வெள்ளிக்கிழமை மாலை வழிபாடு உண்டு. 20 சனிக்கிழமை நம்ம 2 சனிக்கிழமை வைக்க வேண்டியதை போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. ஆக அதை நினைவு நினைத்துக் கொள்ளுங்கள். 20 ஃபாஸ்டிங் ப்ரேயர் உண்டு. 20 அந்த உபவாச கூட்டத்தில் பண்ணக்கூடிய கேட்டுக்கொள்கிறோம். இது காலை 10:30 தொடங்கி 1 வரை நடைபெறும் இந்த கூட்டத்தில் கொண்டு வர ஞாபகம் வைத்துக்கொள். இந்த புத்தாண்டுக்காக பல திருப்பணிகளுக்காக நாம் ஜெபிக்க நமக்கு கடமை இருக்கிறது. கர்த்தர்கள் 2023 ஆசிரியர் தந்தார், அதற்கு நன்றி சொல்ல இந்த புத்தாண்டிலே பல திருப்பணிகளுக்காக ஜெபிக்க ஆயத்தப்பட்ட அழைக்கிறோம். இன்று வழிபாடு முடிந்த பிறகு பெண்களை கூட்டம் இதனால் பிறந்த நாள் மாணவர்கள் இந்த வாரத்தில் இன்று 14 எம் நெல்சன், எம் ராஜேஷ், மிஸ்ஸஸ் ரத்னாபாய், ஆலிஸ் தீபதி. 15 மிஸ் ஜி பிரவீன்குமார், மிஸ் விக்டர் தேவதாஸ், மிஸ்டர் பி பாக்கியதாஸ், சந்தீப் தீபர், பிரதீப் டி வின்சென்ட், ஆர் ஜெயன் மேனுவல், எஸ் ஜஸ்னி சாலும், வனிதா சாலும், செனோவீட்டா, மிஸ்ஸஸ் வயலட் ரபேகா. 16 மிஸ்ஸஸ் ஆல்வினா டேசி, பி ஜி மோனிகா. 17 மிஸ்ஸஸ் ஜே எலிசபெத் மார்க்ரெட், மிஸ்ஸஸ் கிரேஸ் கோயில்ராஜ், மிஸ்ஸஸ் ரெபேக்கா நிஷாந்தி, டெய்சி ஃப்ரெட்ரிக், பி விஜயசேகர். 18 மிஸ் விஜயசேகர், மிஸ்ஸஸ் ரீனா நான்சி, எஸ் எஃப் கிரேஸ் வசந்தகுமார். 19 எஸ் விக்னேசர், மிஸ்ஸஸ் பியூலா மேரி, மிஸ்ஸஸ் வினோலா பால், மிஸ்ஸஸ் ரிபியா ஜான்சன். 20 மிஸ் எஸ் ஹாஸ்டல் மதுரம், மிஸ்ஸர் ஜே செல்வம், எச் ஜோனா ஸ்டைல்ஸ், ஜெசிகா எலிசபெத், எஸ் ஏஞ்சல், ஜே அருள்மணி, ஜி ஷீபாராணி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் பயணங்களை திருச்சுவையின் சார்பாக வாழ்வே வாழ்வே என்று வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருநாள் காண்பவர்கள் இன்று மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி எச் கிஷோர் டோனி தம்பதியர். 15 மிஸ்டர் கே சுதாகர் இமானுவல், மிஸ்ஸஸ் ரிஜாய்ஸ், மிஸ்டர் ஆண்ட்ரு ஜெயக்குமார், மிஸ்டர் சோனியா தம்பதியர். 16 மிஸ்டர் ரேமன் ஜேம்ஸ், மிஸ்ஸஸ் செராஃபின், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜே பால், ஜெயகரன், ஜோதிராஜ், மிஸ் வாக் தன்ராஜ், மிஸ்ஸர் ஷீலா தம்பதியர். 17 மிஸ்டர் எஸ் ஜான்சன் டாசன், மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா, மிஸ்டர் ஜி சாமியூல் ராஜ், மிஸ்ஸர் சிந்தியா, மிஸ்டர் ஆர் கிறிஸ்டபர் ஜான்சன், மிஸ்ஸஸ் ஐரின் சோஃபியா, மிஸ்டர் ஆர் இமானுவல் மோசஸ், மிஸ்ஸஸ் கிரேஸ் பமிலா, மிஸ்டர் வெஸ்லி, மிஸ்ஸஸ் ஜூலி தம்பதியர். 18 மிஸ்டர் வினோத், மிஸ்ஸர் சிந்தியா சோஷன், மிஸ்டர் இபி எச் டேனியல், மிஸ்ஸஸ் பாலின் தம்பதியர். 19 மிஸ்டர் கே சுந்தர்ராஜன், மிஸ்ஸஸ் ஷோபா எட்வர்ட், மிஸ்டர் டி வினோத் ராஜேஷ், மிஸ்ஸஸ் எலன் லைசா, மிஸ்டர் டி ஃபிரான்சிஸ் செல்வகுமார், மிஸ்ஸஸ் ஜெயமணி, மிஸ்டர் ஜி ஜெயராஜ், மிஸ்ஸஸ் கிலாடிஸ் ரூபாபாய், மிஸ்டர் ஏ ஜே ஏ இம்பநாதன், மிஸ்டர் சுகந்தி, மிஸ்டர் எஸ் ஏசுரத்னம், மிஸ்டர் சுகந்தி, மிஸ்டர் சாம்சன் விஜயகுமார், மிஸ்ஸஸ் வெரோனிகா பானுசங்கரே தம்பதியர். 20 மிஸ்டர் ஐ அமலநாதன், மிஸ்ஸஸ் ரெஜினா, மிஸ்டர் எஸ் சி லிவிங்ஸ்டன், மிஸ்ஸஸ் சிந்து தம்பதியர் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அநேகமாக இது வந்து லென்ட்டுக்கு முன்னாடி வந்ததுனால எல்லாரும் ஒன்றா சேர்த்து கல்யாணம் பண்ணுறாங்க வேக வேகமாக. அவர் அனைவருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள்.
சென்னை பேராயத்தில் நற்செய்தி பணிவாரி சிறப்பாக செயல்படுகிறது. அவருடைய இயக்குநராக மந்திரவெளி ஆலயத்தில் ஆயராக இருக்கிற திரு தனசேகரன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இப்போ அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மந்திரவெளியில் குற்றப்பெடலாம் நம்ம கூட சேர்ந்து திருப்பணி செய்யும்படி ஒரு தம்பதியரை அவர்கள் பணியமர்த்திருக்கிறார்கள். அவர் சீனியர் மிஷினரிஸ், ஹஸ்பண்ட் வந்து மந்திரவெளி சர்ச்சில் இருந்து பணி செய்வார், தங்கும் இடம் அங்கே ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. துணைவியார் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் முன்னாடி இருப்பார். நீங்கள் வீட்டில் உட்காந்து பேசுகிறது, இங்கே வந்து பேசுகிறது, நான் அழைப்பு கொடுத்தேன்.
எல்லா பேரும் கொண்டாடுவோம். அப்போ அது மிட்லேஜ் இந்த பண்ணி வருவாங்க. ஆண்கள் அவ்வளோ வர்றதில்லை, சொல்ல வேண்டியதாக அந்த செட் ஆஃப் சர்ச் பழம்பான்லேயும் இந்த இந்த பணி தொடர்ந்தது. அங்கேயும் சைன் ரெண்டு புருஷனுக்கும் ஆயிரம் போது ரெண்டுத்துலேயும் அந்த பத்து பணி தொடர்ந்தது. ஆகவே செட் ஆஃப் சர்ச்சில் நல்லா தான் இருந்தது. அதில் பல பேர் வருவாங்க. நாங்கள் வந்து ஒரு மெழுகுவத்தி ஸ்டாண்ட் சர்ச்சு வாசலில் வச்சுருக்கோம், ஏன்னா வாழும் காலம்தான் மெழுகுவத்தி ஏற்றி ஜபம் பண்ணுவதற்காக. அதுபோல் அது பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருந்தது. ஒருவேளை நீங்கள் மெழுகுவத்தி ஸ்டாண்ட் வைக்கிற மாதிரி இங்கே என்ன பண்ணலாம் செய்யலாம். மிஷனரி தனியாக இருந்தாங்க, அவர்களோடு கூட சேர்ந்து பெண்கள் ஐக்கியத்திலையோ ஆண்கள் ஐக்கியத்திலையோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறவங்க மாலையில் ஏதாவது குறிப்பிட்ட டைமில் இங்கே வந்தோமானால் இங்கே ஜெபிப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் விசிட்டர்ஸ் கண்டிப்பாக வருவார். அதை நாம் செய்வதற்கு இவர்கள் துணையாக இருப்பார்கள். அவை அதில்லாமல் கிராம சபைக்கும் அவர் வருவாங்க. தொடர்ந்து செயலர்களில் அவரை பற்றி நாம் தீர்மானம் எடுத்து அவரை தொடர்ந்து பயன்படுத்துவது குறித்து சொல்லுங்கள். மற்றவர்களை ஆசீர்வதிப்பதாக நாம் இணைந்து செய்வோம். பத்தொன்பதாம் தேதி நம்முடைய ஆலயத்தில் திருமண வழிபாடு, காஸ்ட் ஃப்ரீ, இலவச திருமணம் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம செலவு பண்ணுறோம்ல, அது இப்படி இலவச திருமணம் சொல்ல அவங்களிடத்தில் நம்ம எந்த செலவும் இல்லாமல் நம்ம ஸ்பான்சர் பண்ணி கல்யாணம் பண்ணிவிடுவோம். ஆகவே இந்த திருமணத்துக்கு தேர்ட் பேலன்ஸ் எக்ஸாம்ஷன் நேரம் குறைவாக இருந்தாலும் மிஷன் பவர்களிடத்தில் சொல்லி ஒரு பேலன்ஸ் படிப்பதற்கு நம்ம தலைவாசனாக பெற்றிருக்கிறோம். அவை முதல் பேன்ஸ் வாசித்தாங்க, ரெண்டாவது பேன்ஸ் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வாசித்திருப்பாங்க, மூணு சபைகளிலேயும் வாசிப்பாங்க, நாமளும் வாசிப்போம். நம்ம ஒரு ஒரு பேன்ஸ் மட்டும் தான் வாசிப்போம். தெரிந்த திருச்சுவை சென்னை பேராயம் வடக்கடப்பு தாமல் குருசேகரம் சூறை கிராம சபையை சேர்ந்த திரு என் தனிமை மணி திருமதி கிருஷ்ணவேணி அவருடைய மகன் செல்வன் டி ராமராஜ் என்பவருக்கும், அதே திருச்சபையைச் சேர்ந்த திரு என் ராஜேந்திரன் திருமதி ராஜேஸ்வரி அவருடைய மகள் செல்வி ஆர் லோகேஸ்வரி என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. திருத்தணி குருசேகரம் பெரிய கடம்பூர் கிராம சபை திரு ஜி கிருஷ்ணன் திருமதி சுஜாதா தம்பதியருடைய மகன் செல்வன் கே ஐயப்பன் என்பவருக்கும், அதே திருச்சபையைச் சேர்ந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராம் அவருடைய மகள் செல்வி மகேஸ்வரி என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளார். ஆந்திரா பகுதியில் கொல்லகுண்டா குருசேகரம் கிருஷ்ண சமுத்திரம் கிராம சபையை சேர்ந்து திரு கே சோமையா திருமதி ஞானமணி அவருடைய மகன் செல்வன் கே சந்தோஷ் என்பவருக்கும், அதே திருச்சபையைச் சேர்ந்து திரு டி கோவிந்தையா திருமதி முனியம்மா அவருடைய மகள் செல்வி டி சீதா என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மிஸ்டர் டி ராமராஜ், மிஸ் லோகேஸ்வரி, மிஸ்டர் கே ஐயப்பன், மிஸ் ஆர் மகேஸ்வரி, மிஸ்டர் கே சந்தோஷ், மிஸ் டி சீதா ஆகியவர்கள் திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதை ஆயிரம் எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. திருமண நாள் பத்தொன்பதாம் தேதி அறிவிப்போம். இந்த வாரத்தை நீங்கள் சிறப்பாக தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தமிழர் திருநாளாகிய பொங்கல் திருநாட்களில் நாங்களும் நமக்கு நன்றி படைக்கிறோம். இயற்கை வழியாக அறுவடை பண்டிகை கொண்டாட பேசியிருக்கிறேன். இந்த நாட்களில் உடைய தேவையை பிரசன்னத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். உடைய நேசக்காலத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இயல்புக்காக இயற்கை பலன்களுக்காக விளைச்சலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்காக உழைந்த உழவர்கள் விவசாயிகள் அவருடைய இணைந்து பணியாற்றின பல பணியாளர்கள் அனைவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விடுதலை செய்கிறோம். அப்படி நல்லாண்டவரை இந்த விடுமுறை நாட்களில் நடைபெறுகிற பேராய மாமன்றத்துக்காக நன்றி கிடைக்கிறோம். பேராய மாமன்றத்தில் நாம் அறிவிக்கொள்வதாக அதை பங்கு பெறுகிற ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் ஒவ்வொருக்கும் நான் திருவிழா தந்து இணைத்து வேண்டும் என்று சொல்லி
இந்த நாட்களை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிற அனைத்து வழிபாடுகளெல்லாம் ஸ்தோத்திரம். ஞாயிற்று பிள்ளைகளை ஆசிரியர்கள் திருக்கத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதே போல ஒரு 5 குழுவினரையும் ஜலக்குழுக்களையும் இங்கே ஆசிரியிருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் 28 ஆண்டு விழாவுக்காக ஆயத்தப்படுகிறபோது உங்களுடைய வேண்டத்திலே நிறைவாய்த்தார் என்று சொல்கிறோம். சேல பொருள்கள் அவர்களை ஆசிரியிருக்கிறார். நிதானத்தின் பொதுவாக தந்து வேண்டத்திலாம் அன்பினாண்டு 19 கடைபோது திருமண வழிபாட்டுக்கார ஸ்தோத்திரம். கிராம சபைகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கி தாங்களாக திருமணம் செய்து கொள்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகிற இந்த குடும்பங்களை அழைத்து இங்கே திருமண வழிபாடு நடத்தும்படி கர்த்தரின் ஆலயத்தில் பொருள் செய்திருக்கிறேன். இதற்காக குடும்பமாக குடும்பத்தின் வீட்டிலாச்சோ அவருடைய மகன் ஜெமின் என்னுடைய குடும்பத்தாருக்காக நினைச்சல தூரம் அவருடைய வேண்டுதலை கேட்டு பொறுத்து நீங்கள் நிறைவேற்றினார் ஸ்தோத்திரம். இந்த மனவிழா சிறப்பாக நடைபெற அருள் செய்யப்பட்டு என்று ஜெயிக்கிறோம். கீர்த்தனில் 151 187 பாடல்களை பாடுகிற போது கத்தற்கான காணிக்கைகள் படைப்போம். சந்தா காணிக்கைகளையும் புத்தாண்டு சிறப்பு முறை காணிக்கைகளையும் படைக்கிறவர்கள் முன்னாவது ஆற்றலை படைக்கக்கூடிய அழைக்கும் Thank you.
இருக்கும். அதே போல சுலபமாக இருந்த போது கர்த்தர் இறக்கப்பட சிகிச்சைகளை பலப்படுத்தினேன்.
அதற்காக சிகிச்சை எடுத்த டாக்டர் உதவி செய்த நர்சர் குடும்பத்தார் அனைவருக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். நீர் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரை நீர் என்பதை குணமாக்கும் ஆண்டவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று பவுன் போஸ்டர் நீங்கள் வாக்கு பண்ணியது போல எப்பொழுதெல்லாம் நாங்கள் பலவீனப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இங்கே அருட்காரம் எங்களுக்கு துணை இருப்பதற்காக நீரங்களை ஆற்றல்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த அனுபவங்களை நன்றி கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்வில் நீர் அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்படி ஆண்டுகளை திருமண வாழ்வுக்காக காத்திருக்கிற நாங்கள் பிரிசிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருக்காக நிச்சயப்பட்டிருக்கிற மாணவர்கள் பிரவீனுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரிப்பாளர் பிரியமான இடம் தேர்தலுடைய திருமணம் சிறப்பாக நடைபெற அவரது குடும்பத்தை கட்டி அன்று ஏற்று காத்திரு பிள்ளைகளை குறித்து சிறப்பாக வாழ வாழ பெற்றோருக்கும் உடன் பழக்கங்களுக்கும் அன்றைய சமுதாயத்தில் இருக்க ஏழைகளை மக்களுக்கும் அவர்கள் சாட்சியோடு தந்ததாக வாழ கத்தவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வேளையிலேயும் அன்றைய பலவிதமான எதிர்பார்ப்புகள் விடுப்புகளும் சமூகத்தில் காக்கும் ஒவ்வொருவரையும் நிராக்கமாக நோக்கியவர்களும் ஆசீர்வாதங்களை தந்தவர்கள்
நல்ல பிரசவத்துக்காக, திருமணத்துக்காக, வேலை வாய்ப்புக்காக, மேற்படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் நன்மைகள் கிடைக்காத செய்ய வேண்டும் சொல்லி கல்லூரிகளில் படிக்கிற படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாசப்படுத்த வேண்டும். படிப்பின் விதமாக படிக்கும் விதமாக வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களுக்காக சிரிக்கிற உயிரார்களுக்கு பக்கத்துடைய பாதுகாப்பாக இருக்கிறோம். நாங்கள் ஆண்டு விழாவுக்காக திருச்சி குடும்பங்களாக அழைத்துக் கொள்கிற போது கற்று தாமே ஊர் குடும்பத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஐக்கியத்தில் வளர உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதை முன்னிட்டு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. 19ஆம் தேதி திருமண வழிபாட்டை ஆசீர்வதியும் பார்வை பிரியமான விருதல பாதங்களிலேயும் நாங்கள் திருச்சுவை குடும்பமாக ஐக்கிய குழுக்களாக இணைந்து அன்று தொடர்ந்து இந்த இலவச திருமணம் நடத்துவதற்கு கற்று பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்வை பிரியமான நலப்பணி திட்டங்களுக்காக பல்வேறு குடும்பங்கள் முன்வந்து நாங்கள் கஷ்டப்படுகிற மக்கள் சுயங்களை செய்வதற்கு உதவியாக வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு நன்கொடைகளை வழங்கி சிறப்பாக அதை செயல்படுத்துவதற்கு நீங்கள் கருள் செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம். அப்படி செயல்படுவதுதான் நிறைய ஒத்துழைப்போம் சொல்லியிருக்கிறோம். எங்களை சுற்றியிருக்கிற மக்களுக்காக சுமிக்கிறோம். தேவையுள்ளவர்கள், நீதிக்காக காத்திருப்பவர்கள், அன்றைய பல்வேறு நிலைகளிலே எழுப்புகளை சந்தித்தவர்கள் ஒவ்வொருவரும் திருக்கத்தால் பிடிக்கிறோம். அன்றைய அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிற கருவிகளாக நீரங்களை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். திருச்சபைகளுக்காக ஸ்தோத்திரம். திருச்சபை தலைவர்களுக்காக நன்றி. தெரிந்து திருச்சியுடைய பிரதமர் பேராயராக பொறுப்பேற்றிருக்கிற பேராயர் அவர்களுக்கும் எங்களுடைய பேராயராக இருக்கிற பேரன் ரூபன் மாவட்டம் அவர்களுக்காக, அவர்கள் இணைந்த பணியாளர்கள் பணியாற்றிய சிமாட் அலுவலர்களுக்காக, பேராயர் அலுவலர்களுக்காக, ஆயிரங்கள் ஓய்வு பெற்ற ஆயிரங்கள், மிஷினரிகள், கிராம சபை ஊழியர்கள், அருள் வைத்தியர்கள், திருச்சி நிறுவனங்களிலே தொண்டு செய்பவர்கள், கல்வி பணி செய்கிறவர்கள், மருத்துவ குணமாக ஆராய்ச்சி செய்கிற டாக்டர்கள், நர்சஸ், பல்வேறு பணியாளர்கள் அனைவரும் உண்மையுத்தமாக தங்களுடைய பணிகளை நிறைவேற்றி ஆதரவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்வோம். இந்திய நாட்டுடைய குடியரசுத் தலைவருக்காக, பிரதமருக்காக, ஒவ்வொரு மாநிலத்துடைய ஆளுநர்கள், முதலமைச்சர்களுக்காக, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அவர்கள் இணைந்த பணியாற்றுகிற அமைச்சர்கள், அரசு துறை அலுவலர்கள், அதிகாரிகள் தன்னுடைய பணிகளை மக்கள் நலன் கருதி செயல்களை செய்வதற்கு கர்த்தரவர்களுக்கு ஞானத்திற்கு தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உழைக்கிற எல்லாருக்காக விசத்தில் விண்ணப்பம் செய்கிறோம். அன்று குறிப்பாக விவசாய உழவர்கள் மக்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். பல்வேறு அண்ணாதனை சேர்த்த சில பணியாற்றுபவர்கள், சம்பளத்துக்காக பணியாற்றுவர்கள், தினக்கூலிகளாக இருப்பவர்கள், சொந்தமாக வியாபாரம் செய்கிறவர்கள், வியாபாரிகள், தொழில் முனைபவர்கள், தொழிலதிபர்கள் அனைவரையும் பெற்று கற்பிக்கிறோம். ஒவ்வொருவருடைய உழைப்பையும் பேராக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அன்புடைய வாக்குமணி நம்முடைய உழைப்பை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கொடுக்கிறோம். தேவையுள்ள அனைவரையும் பெற்றுக்கற்பிக்கும். குறிப்பாக மணிப்பூர் மாநிலத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும். அங்கே இருந்து கூட்டத்தாலும் ஒப்புரவாகவும் அங்கே அரசு துறை அதிகாரிகள் சமாதானத்தை நிலைப்படுத்தவும் கற்றுக்கொள்ள செய்கிறார்கள். இஸ்ரேல் அமாஸ் பல்வேறு இயற்கை சீற்றங்களினாலே, மழை வெள்ள பாதிப்புகளினாலே அன்று வளம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் குடும்பங்களுக்காக சமைக்கிற குறிப்பாக குழந்தைகள், பெண்கள் அனைவரும் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். அந்த இழப்புகளுக்காக இழப்பை சந்திக்கிற குடும்பங்களுக்காக உலகம் தரக்கூடாத ஆளுநரை மனசமாதானத்தில் ஒவ்வொருவருக்கும் தரவேண்டும் சொல்லியிருக்கிறார். திருச்சுவையால் நாங்கள் செய்ய வேண்டிய செயல்களிலிருந்து
உள்ளார். அவருடைய வழியில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் விசுவாசத்தோடு சேர்ந்து நம்ம காவல்களுக்குள்ளாக இந்த சாக்கிரமத்தை கொண்டு வருவோம். அதற்காக 109வது பக்கத்தில் இருக்கிற பாவ அறிக்கையை சேர்ந்து ஏறிவிடுவோம். சர்வ வல்லமையுள்ளவரே, எங்களுக்காக இயேசு கிறிஸ்து இருப்பதாகவே, சகலத்தை படைத்தவரே, சகல மனிதர்களுக்கு நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியுள்ள சுதந்திரமாக வரத்தக்கதாக நீங்கள் அடிக்கடி நினைவே மாறுவார்த்தை நாங்கள் தெரியினாலும் தேவை மகத்தூலம் ஆகிய செய்த பாவனை சக்கரமாக அறிக்கைக்கு வரும்போதும் சகுச்சுமையை குறித்து நம்ம உண்மையாக மனசாக்கொள்ளும் தங்களை நினைத்து வேதனைகளோ அவர்களால் சமக்கப்படாத பாவனை பிறகு இந்த அறிக்கை பிறகு நான் செய்த யாவையும் அருமையாக
எங்கள் பாவங்கள் சிறந்த சுத்தமாக குடும்பத்திற்கும் எப்போது நான் அவருக்கும் அவரை மட்டும் வாசனம் கேட்டுமாய் என் சிறத்தை புத்தகத்தில்
Thank you.
ஆண்டவர் இருப்பாராக. சமாதானத்துடைய செல்ல கடவுள் கட்டுடைய நாமத்தினாலே.